ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ வரைக்கும் வணக்கம். இன்றைக்கி நியூவாக ஒரு டிஎன்பிசியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருந்தாலும் நிறைய பேர் இதற்கு அப்ளை பண்ணவும் எக்ஸாம் எழுதவும் மாட்டாங்க. காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதற்கான வேகன்சி தான், மென்னுக்கு வந்து 6 வேகன்சியும் உமனுக்கு 2 வேகன்சியும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலர் அப்படிங்கிற போஸ்ட்டு தான். ஸோ ஜெயிலர் அப்படின்னு பேரை கேட்டோன்னே நிறைய உமன்ஸ் வந்து ஜகா வாங்கிடுவாங்க. எழுத வேணாம்ப்பா, நம்ம வேணாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ண வேணான்னு விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்க வேணாம். காரணம் வந்து என்னென்னா, நீங்கள் இந்த எக்ஸாமில் உங்களுக்கு வந்து எழுதி கிராக் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வந்து எக்ஸாம் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னு போகணுங்கிற கட்டாயம் இல்லைனாலும் பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் இந்த எக்ஸாம் ஆனால் எழுதுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் குரூப் 2 குரூப் 4 ஏதோ ஒன்று எய்ம் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா வருஷ வருஷம் ஒரு அந்த எக்ஸாம் நடந்துட்டுலாம் இல்லை. ஸோ நம்ம ஒரு இதில் ட்ரை பண்ணிட்டு முடியல அப்படின்னா அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஒரே ஒரு தடவை தான் வரும். அது 2 வருஷத்துக்கு ஒருக்காக, 3 வருஷத்துக்கு ஒருக்காக தான் எக்ஸாம் வருது. ஸோ அப்படி வரும்போது வாய்ப்பு ஒரே ஒரு டைம் தான் வரும். அந்த ஒரே ஒரு டைம் உங்களுடைய ஃபைனல் அட்டெம்ட்டாக இருந்து அந்த எக்ஸாமே கிராக் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னா, அதற்கு முன்னாடி அதே மாதிரியான சேம் சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய சில எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதி ட்ரை பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை கரெக்ஷன் பண்ணணும். நீங்கள் என்ன வந்து எவ்வளோ பெரிய அகாடமியில் போய் படித்து எழுதினாலுமே, உண்மையான டிஎன்பிசி எக்ஸாம் ஹாலில் போய் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ரிவிஷன் பண்ணி எக்ஸாம் ஹாலில் போய் எழுதிட்டு வர மாதிரியான ஒரு ஃபீலிங் கண்டாயமாக கொடுக்கவே கொடுக்காது. அதை வந்து இந்த மாதிரியான அதே சிலபஸை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் தான் வந்து பண்ணும். சரிங்களா? நீங்கள் அடுத்து வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை குரூப் 2 மெயின்ஸுக்கு குரூப் 1 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே சரி, இந்த எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாம் கட்டாயமாக அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். நல்லா படிச்சுட்டு போய் எழுதுங்க. அட்டெம்ட்டை கரெக்டான ப்ராப்பரான அட்டெம்ட் கொடுங்க. இதில் என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மென் உமனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே இது தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 பேப்பர் இருக்க போகுது. எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா December 22 தான் நடக்க போகுது. ரைட்டா? ஸோ பேப்பர் 1 அப்படிங்கிறது சப்ஜெக்ட் பேப்பர்னு கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட்னா ஏதோ ஒரு சப்ஜெக்ட் அப்படிலாம் இல்லை, நீங்கள் அந்த குரூப் 2 மெயின்ஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸு, குரூப் 1 மெயின்ஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லாம் என்ன இருக்கோ அதுதான் இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் என்ன அப்படிங்கிறத ஷோ பண்ணுறேன். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்கில் குரூப் 2 மீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிற சிலபஸே வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு 2014-15 நினைக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்டி பேட்டர்ன் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் அதிலேருந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அல்ல, அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு போய் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ரைட். 2nd பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் பேப்பராக வந்து இருக்கும். அது கூடவே வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு 100 கொஸ்டின் இருக்கும், இது வந்து ஒரு 100 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த பேட்டர் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். அது கூட ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சிட் பர்சன்ஸ் மட்டும் தான் அதை சூஸ் பண்ண முடியும். மற்ற எல்லாருமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாகவும் இருக்கும், அந்த அது ஸ்கோரிங் டெஸ்ட் மார்க்காகவும் வந்து நமக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கிறனால கண்டிப்பாக குரூப் 2 குரூப் 4க்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இதை வந்து நீங்கள் நியூவாக படிக்க ஆரம்பித்தாலும் சரி, ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா டச் விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த எக்ஸாமாக ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு போய் எழுதிருங்க. இல்லை அப்போ புதுசாக தான் படிக்கிறீங்கன்னா இந்த எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் ப்ராப்பராக எந்த அளவுக்கு படிக்க முடியுமா அந்தளவுக்கு படித்து எக்ஸாம் நல்லா அட்டெம்ட் கொடுங்க, எவ்வளோ மார்க் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பொறுத்து நீங்கள் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய குரூப் 2 குரூப் 4 ஈஸியாக உங்களால் கிராக் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். ஸோ இதோடைய பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இதோட ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது மற்ற எல்லா கேட்டகரிக்குமே நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான். ஸோ அதர்ஸில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், ப்ரிப்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. ஏன்னா ப்ரிப்ரன்ஸ் முடிச்சவங்க இந்த எக்ஸாமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய இது விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி இன் கிரிமினாலஜி, கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சோசியல் மாஸ்டர் டிகிரி இன் சோசியல் ஒர்க் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, உங்களுக்கு ப்ரிப்ரன்ஸ் கொடுப்பாங்க, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க எல்லாருமே, குரூப் 2 குரூப் 4க்கு படிக்கிறவங்க, குரூப் 1க்கு படிக்கிறவங்க எல்லாருமே இந்த எக்ஸாமை ஒரு நல்ல அட்டெம்ட்டாக கொடுத்து நல்லா ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. ஸோ இதுலேருந்து எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் ப்ராப்பராக தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இந்த எக்ஸாமுடைய ப்ராசஸ் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும், கம்மியான வேகன்சி தான், ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் வந்து எழுதுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதோடைய மார்க் எவ்வளோ என்ன எதுங்கிறதா நமக்கு சில மாதங்களே 1 or 2 months வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து ப்ராசஸே டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அதை பொறுத்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். அதனால தான் மெயினாக இதை எழுதுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ இதோடைய எக்ஸாமுடைய பேட்டர்ன், இதோடைய அந்த ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு எலிஜிபிள் ஆகிற மாதிரி தான் இருப்பீங்க, பிரச்சனை இல்லை. மீதி இருக்கிற அந்த பேட்டர்ன் மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். இதுதான் இதோடைய பேட்டர்ன். இதில் பேப்பர் 1 அப்படிங்கிறது 300 மார்க்ஸுக்கு வந்து இருக்கும். ஸோ 200 கொஸ்டின் இருக்கும், 300 மார்க்குக்கு இருக்கும். சரிங்களா? பேப்பர் 1 அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இதில் ஒரு 5 யூனிட் இருக்குது. சப்ஜெக்ட் பேப்பர்னு சொன்னாங்க இல்லையா, அதில் ஒரு 5 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்க, கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ்னு இருக்கு இல்லையா. இது பார்த்திங்க அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸில் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு பாலிட்டி அப்படிங்கிறது ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க, குரூப் 1 மெயின்ஸில் சொல்கிறேன். சரிங்களா? ஆனாலுமே குரூப் 2 மெயின்ஸ்லையுமே அந்த கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணியும் ஹியூமன் ரைட்ஸ் பேஸ் பண்ணியுமே வந்து குரூப் 2 மெயின்ஸ்லையுமே கேள்விகளை வந்து கொண்டு தான் இருக்குது. தேர்தல் ஆணையமாக இருக்கலாம், இல்லை நீதித்துறையாக இருக்கலாம், இல்லை நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு
வந்து அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் கூட வந்து ரீசெண்டாக மாடல் கொஷின் பேப்பரில் கூட கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நமக்கு குரூப் டூ மெயின்ஸில் ரெண்டாவது யூனிட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த அந்த யூனிட் தான் இங்கே எடுத்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இது வந்து நமக்கு குரூப் டூ மெயின்ஸ்லையுமே இருக்குது, குரூப் ஒன் மெயின்ஸ்லையுமே இருக்குது. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இன் நேஷனல் லெவல் அண்ட் ஸ்டேட் லெவல், இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டுலேருந்து அஞ்சாவது யூனிட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூ மெயின்ஸில் இருக்கிறது. அது இல்லாமல் கான்ஸ்டியூஷன் ஹியூமன் ரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே நமக்கு வந்து இப்போ குரூப் ஒன் மெயின்ஸ்லையும் இருக்கும். அந்த குரூப் டூ மெயின்ஸ்லையுமே டாப்பிக்காக கொடுக்கலனாலுமே நமக்கு வந்து கேள்விகள் வந்து கொண்டு தான் வந்து இருக்கிறது சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன் அந்த மெயின்ஸ்க்கு படிக்கிறவங்க இதை ஓரளவுக்கு நீங்கள் படித்த விஷயங்கள்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு போய் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதுங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான் இருந்தாலும் பரவாயில்ல எழுதுங்க சரிங்களா. நம்முடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய நாலேஜ் இருக்குது அந்த டாபிக் ஓரியன்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் ரைட்டா. ரைட், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் டூ. பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சிலபஸ் இருக்கு இல்லையா, தமிழ் சிலபஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கேயும் இருக்குது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப் மட்டும் தான் அந்த மாதிரி அந்த பேப்பரை வந்து நீங்கள் எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் டூ சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான். ஸோ 100 கொஸ்டின் இருக்கும், 75 ஜென்ரல் ஸ்டடிஸ், 25 மேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த 100 கொஸ்டின் தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் டோட்டலாக வந்து 200 கொஸ்டின். 200 கொஸ்டினுக்கு வந்து நமக்கு வந்து 100 கொஸ்டினுக்கு 300 மார்க், இந்த 100 கொஸ்டினுக்கு 150 மார்க், இந்த 100 கொஸ்டினுக்கு 150 மார்க் சரிங்களா. ஸோ இது ஒரு 300 மார்க், மேலே வந்து பேப்பர் ஒன்றில் 300 மார்க், டோட்டலாக வந்து நமக்கு வந்து 600 மார்க். அது இல்லாமல் வந்து ஒரு 80 மார்க் வந்து இன்டர்வியூ இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அட்டன் பண்ண சொல்கிறது இதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறவங்க நீங்கள் வந்து இன்டர்வியூ இதெல்லாமே ஃபுல்லாக பார்த்து இது பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எழுத சொல்கிறது இதிலிருந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்காக தான் சரிங்களா. குரூப் டூ குரூப் ஒன் மீன்ஸ் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் இருக்குது, அண்டு வந்து குரூப் டூ குரூப் ஒன்று குரூப் ஃபோர் இதில் இருக்கக்கூடிய அந்த ஃபிலிம்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி இதை எழுதி எவ்வளோ மார்க் வருது, என்ன தவறுகள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாமே நம்மளால் கட்டாயமாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதில் சிலபஸும் நான் வந்து காமிச்சிடறேன். சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் குரூப் டூ மெயின்ஸில் இருக்கக்கூடிய சேம் சிலபஸ் தான். இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா, கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இது பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஒன் மெயின்ஸில் இருக்கும் சரிங்களா. அந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஹியூமன் ரைட்ஸும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குரூப் டூ மீன்ஸ்லேயே ஹியூமன் ரைட்ஸ் பற்றி மனித உரிமைகள் பற்றி நமக்கு வந்து இருக்கும். இதை வந்து விவரித்து இதில் டாப்பிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம இப்போ வந்து பெருசாக வந்து இது பண்ணிக்க தேவையில்ல. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது குரூப் டூ மெயின்ஸில் என்ன சிலபஸ் இருக்கோ அதே தான் காப்பி பேஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸும் வந்து குரூப் டூ மெயின்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸில் இருக்கிறது தான். மற்றபடியான விஷயங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸும் வந்து குரூப் டூ மெயின்ஸில் கொடுத்துருக்க விஷயங்கள் தான். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு இல்லை அப்படிங்கிறப்ப வந்து இந்த குரூப் ஃபோர் குரூப் டூவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தமிழ் பேப்பர் அந்த ஒரு சிலபஸ் டோட்டலாக கொடுக்கல. அது இல்லாமல் பொதுவாக ஜென்ரலாக எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குன்னு ஒரு தமிழ் கொடுத்துருப்பாங்களே, தமிழுக்குன்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப எளிமையாக நார்மலாக நம்ம ஜென்ரல் தமிழுக்கு வந்து நம்ம வந்து உரைநடை இலக்கணம் இதெல்லாமே படிப்போம் இல்லையா. இதில் வந்து நமக்கு வந்து செய்யலாம் படிப்போம், இதில் வந்து இலக்கணம் பேஸ் பண்ணி மட்டும் வந்து ரொம்ப இதாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த 20 டாபிக் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி மெயினாக வந்து விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தது பார்த்திங்கனா அது இல்லாமல் மற்ற சில விஷயங்கள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, அந்த இலக்கணம் டாபிக் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து அதை ஃபுல்லாக ப்ராப்பராக படிச்சிருந்தோம். செய்யல் உரைநடை விட்டுட்டு இந்த இலக்கணம் மட்டும் ப்ராப்பராக படிச்சிருந்தோம் அப்படின்னாலே இந்த தமிழ் பேப்பர் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு எப்பயும் போல சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் டூவில் என்ன குரூப் டூ குரூப் ஒன் ஃபிலிம்ஸில் என்ன சிலபஸ் இருக்கோ இப்போ குரூப் ஃபோர்லையும் கிட்டத்தட்ட அதே தான் இருக்குது. சில சில ஒன்று ரெண்டு டாபிக் மட்டும் தான் குறைச்சிருக்காங்க, அதே தான் இங்கே வந்து கட் அண்ட் காப்பி பேஸ்ட்டு தான் வந்து நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் தமிழ் அண்டு குரூப் டூ குரூப் ஒன் மெயின்ஸில் இருக்கக்கூடிய சில யூனிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. கண்டிப்பாக இதற்கு எலிஜிபிள் இருக்கவங்க கட்டாயமாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 100% நீங்கள் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு வந்து எஃபர்ட் போட்டு படிப்பீங்க அப்படின்னா இதில் 100% போட முடியும். ஒரு 80% ஆச்சு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் படித்த ரிவிஷன் பண்ணுங்கள். அல்லது புதுசாக படிக்கிறீங்கன்னா இதுக்குள்ளே படிச்சு முடிக்க ட்ரை பண்ணி இதில் ஒரு நல்ல அட்டெம்ட் கொடுங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.